வணக்கம். இப்ப நாம ஜூலை மாதத்துக்கான ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதா கரோலினா பிளிஸ்கோவா இவங்க வந்து ஈஸ்போர்னே இன்டர்நேஷனல் விமென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான ஒரு டோர்னமெண்ட் இது. ஸோ இதுல வந்து விமென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து செக் குடியரசு அந்த நாட்டை சேர்ந்த கரோலினா பிளிஸ்கோவா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இது ஈஸ்போர்னே இன்டர்நேஷனல் இந்த ஈவெண்ட்ல மென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான செர்பிய வீரர் நோவாக் ஜோகோவிக் வந்து இதுல வின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கேல் மோல்ஃபின்ஸ் அவருக்கு ஆப்போசிட்டா வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததா 2017 ஃபிஃபா கான்ஃபெடரேஷன்ஸ் கப் இந்த ஈவெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல ஃபைனல் மேட்ச்ல ஜெர்மனி சிலிய வந்து 1-0 அப்படின்ற கோல் ரேஷியோல பீட் பண்ணி இந்த கப்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நம்மளுடைய இந்தியன் நேஷனல் டீம் வந்து அதாவது ஃபுட்பால்ல இந்தியன் நேஷனல் டீம் இவங்க வந்து ஃபிஃபா அந்த ரேங்கிங்ல 96th பொசிஷன் வந்து இப்போதைக்கு வந்திருக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இது வரைக்கும் இந்தியா இருந்த அந்த ஒரு நல்ல பொசிஷன்ல இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் எவர் பொசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா 22nd ஏசியன் அத்லெட்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுல நம்ம இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேலியே 7 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து 2 கோல்டும் இதுல அடக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஈவெண்ட் பாத்தீங்கன்னா கலிங்கா ஸ்டேடியம் அதாவது புவனேஸ்வர் ஒடிசால இருக்கிற புவனேஸ்வர்ல இருக்கிற கலிங்கா ஸ்டேடியம்ல இந்த ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து 2 கோல்டு உட்பட 7 மெடல்ஸ் வந்து இதுல வின் பண்ணிருக்காங்க. இதுல இந்த 2 கோல்ஸ் வந்து மன்பிரீத் கவுர் அண்ட் தென் ஜி லக்ஷ்மணன் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து இதை வின் பண்ணிருக்காங்க. அடுத்ததா மெர்சிடஸ் அதனுடைய பிளேயர் வால்டரி பொட்டாஸ் இவர் வந்து இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச 2017 ஆஸ்திரியன் கிராண்ட் பிக்ஸ் இந்த ஈவெண்ட்ல வந்து வின் பண்ணிருக்காரு. அடுத்ததா 2017 ஏசியன் அத்லெட்ஸ் சாம்பியன்ஷிப்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல இந்தியா ஃபர்ஸ்ட் டைமா அந்த டேபிள் டாப்பரா அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இந்தியா வந்து வந்திருக்கு. இதுல சைனா அண்ட் தென் கசகஸ்தான் உட்பட இந்த 2 நாடுகளை பீட் பண்ணி இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த ஈவெண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒடிசால இருக்கிற புவனேஸ்வர்ல கலிங்கா ஸ்டேடியம்ல இது வந்து நடந்திருக்கு. அடுத்ததா ஷஃபீகுல்லா ஷஃபத் இவர் வந்து ஒரு ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன். இவர் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு ரெக்கார்டு ஒன்று வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து 71 பால்ஸ்ல 214 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு T20 மேட்ச்ல இவ்வளவு ஸ்கோர் வந்து இவர் அடிச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். இவர் ஒரு T20 மேட்ச்ல இந்த ஒரு ஸ்கோரை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் அதனுடைய புது கோச்சா ரவிசாஸ்திரியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பிசிசிஐ இப்போ ரீசெண்டாக வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அனில் கும்ப்ளே இருந்தார், அவர் ரிசைன் பண்ணதை தொடர்ந்து ரவிசாஸ்திரி வந்து அந்த போஸ்டிங்க இப்போ அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்ததா நம்மளுடைய இந்தியன் கேப்டன் மித்தாலி ராஜ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஹிஸ்டரி ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்டே இன்டர்நேஷனல் ஓடிஐ மேட்சஸ்ல இவங்க வந்து 6000 ரன்ஸ் அந்த மார்க் கிராஸ் பண்ற ஃபர்ஸ்ட் விமன் பிளேயரா வந்து பேர் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இங்கிலாந்தை சேர்ந்த சார்லட்டி எட்வர்ட்ஸ் வந்து 5992 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தது தான் வந்து இருக்கிறதுல ஹையஸ்டா இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய இந்தியன் கேப்டன் மித்தாலி ராஜ் இந்த ஸ்கோரை தாண்டி 6000 ரன்ஸ் மேலேயே அவங்களுக்கு ஸ்கோர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா ஜஸ்டிஸ் விக்ரமாஜித் சென் இவரை வந்து பிசிசி அதாவது பிராட்காஸ்டிங் கண்டென்ட் கம்ப்ளைன்ஸ் கவுன்சில் பிசிசி இதனுடைய சேர்பர்சனா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதாவது இந்தியன் பிராட்காஸ்டிங் ஃபவுண்டேஷனுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 2017 ஃபிபா விமென்ஸ் ஏசியா கப் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல நம்ம இந்தியன் டீம் வந்து டிவிஷன் பி கிரவுன் வந்து வின் பண்ணியிருக்கோம்.
அதாவது இது பாத்தீங்கன்னா கசகஸ்தானுக்கு ஆப்போசிட்டா நம்மளோட இந்தியன் டீம் வந்து இந்த டிவிஷன் பி கிரவுன் வந்து வின் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஜப்பான் வந்து ஆஸ்திரேலியாவை டிஃபீட் பண்ணி டிவிஷன் ஏ இந்த கிரவுனை வந்து வின் பண்ணிருக்காங்க. அடுத்ததா செபாஸ்டியன் வெட்டல், அதாவது ஃபெராரி டீம் சேர்ந்த செபாஸ்டியன் வெட்டல் வந்து இப்ப ரீசெண்டா 2017 ஹங்கேரியன் ஃபார்முலா 1 கிராண்ட் பிரிக்ஸ் இந்த ஈவெண்ட் வந்து வின் பண்ணிருக்காரு. அடுத்ததா இன்டர்நேஷனல் ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் ஃபினா அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரஷ்யன் சிட்டி கசன்லையும் அதேமாதிரி ஹங்கேரியன் சிட்டி புத்தாபெஸ்ட்லையும் அவங்களோட ஈவெண்ட் நடந்த போறதை அறிவிச்சிருக்காங்க. அதாவது 2022 ஈவெண்ட் வந்து கசன்லையும் அதே மாதிரி 2024 ஈவெண்ட் வந்து புத்தாபெஸ்ட்லையும் நடக்க போறதை சொல்லியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் நேம் வந்து ஷார்ட் கோர்ஸ் ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சைனீஸ் சிட்டி ஹான்சூல இந்த ஈவெண்ட் வந்து 2018 நடக்க போகிறது. அதே மாதிரி 2020 அபுதாபியில் இந்த ஈவெண்ட் நடக்க போகிறதா முன்னாடியே வென்யூஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா 2017 பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் இந்த ஜிபி ஃபார்முலா 1 ரேஸ் வந்து லூயிஸ் ஹாமில்டன் வந்து வின் பண்ணியிருக்காரு. இவர் மெர்சிடஸ் டீமை சேர்ந்தவர். இவர் இந்த ஈவெண்ட்டை வந்து வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஐசிசி விமன்ஸ் வேர்ல்ட் கப் 2017 இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது லண்டனில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டீம் இங்கிலாந்து டீம் வந்து 9 ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சு அந்த கப்பை வந்து வின் பண்ணிருக்காங்க. அடுத்ததா 2017 யுஎஸ் ஓபன் கிராண்ட் பிரிக்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் கோல்டு பேட்மிண்டன் டைட்டில் இப்ப ரீசெண்டா நம்மளோட இந்தியாவை சேர்ந்த HS பிரணாய் வந்து அதை வின் பண்ணிருக்காரு. இதனுடைய பிரைஸ் மணி மட்டுமே பாத்தீங்கன்னா $120,000 அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா ரீசெண்டா நடந்து முடிஞ்ச இந்த வேர்ல்ட் கப் 2017 அதை தொடர்ந்து பெஸ்ட் டீம் அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கப் டீம் ஒன்றை வந்து ட்ரீம் டீமை உருவாக்கியிருக்காங்க. அதன்படி அதில் நம்மளுடைய இந்தியன் கேப்டன் மித்தாலி ராஜா அந்த டீமினுடைய கேப்டனாக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்ததா யூத் காமன்வெல்த் கேம்ஸ் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் இந்தியா வந்து 7th பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியா மொத்தமாக வந்து 11 மெடல்ஸ் இதில் வின் பண்ணியிருக்காங்க. இதில் 4 கோல்டு 1 சில்வர் அண்ட் 6 பிரான்ஸ் மெடல்ஸ் வந்து இதில் அடக்கும். ஸோ இதை தொடர்ந்து இந்தியா வந்து 11 மெடல்ஸோட 7th பொசிஷனில் டேபிளில் இருக்கு. அடுத்ததா கைலி மாசே இவங்க வந்து 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் வேர்ல்ட் கோல்டு இந்த ஈவெண்ட்டில் ரெக்கார்ட் ஒன்று வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 58.10 இந்த ஈவெண்ட்டை வந்து கிராஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ரெக்கார்டு வந்து 58.12 ஸோ இந்த 0.02 இவங்க வந்து இந்த ரெக்கார்டை பீட் பண்ணி இப்போ புது வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேக் ஸ்ட்ரோக் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஹங்கேரியில் இருக்க புத்தாபெஸ்ட்ல இது வந்து நடந்து முடிச்சிருக்கு. அடுத்ததா இப்போ ரீசெண்டாக ரிட்டையர் ஆன நம்மளுடைய ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர் சோம்தேவ் தேவ்வர்மன், ஸோ இவரை பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய ஒரு டீமில் இவர் வந்து ரோப் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெல்லி லான் டென்னிஸ் அசோசியேஷன் அவங்க வந்து இவரை வந்து அதனுடைய ஹெட்டாக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்ததா நம்மளுடைய இந்தியன் பவுலர் ஜுடன் கோஸ்வாமி அதே மாதிரி கிளப் கேப்டன் கோச்சாக இருந்த சுப்ரதா பட்டாச்சாரியா இவங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து அவார்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சுப்ரதா பட்டாச்சாரியாக்கு வந்து ரொம்ப பிரஸ்டீஜியஸ் மோகன் பாகன் ரத்னா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜுலன் கோஸ்வாமி நம்மளோட இந்தியன் பேசர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நாம ஜூலை மந்த்துக்கான நேஷனல் நியூஸ் இப்போ நாம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் முதலாவதா இப்போ ரீசெண்டாக கர்நாடகாவில் இந்த கம்பலா இந்த ரேஸ் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துட்டுருது. எப்படி தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு சம்மந்தமாக நிறைய ப்ரொடெஸ்ட் நடந்ததோ அதே மாதிரி கம்பலா சம்மந்தமாக கர்நாடகாவில் நிறைய ப்ரொடெஸ்ட்லாம் நடந்துச்சு. அது சம்மந்தமாக கம்பலா ரேஸ் நடக்கிறதுக்காக புதுசாக ஒரு ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி த ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவல்ட்டி ஆஃப் அனிமல்ஸ் கர்நாடகா அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் 2017 அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து ப்ரோமல்கேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருத்தர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா எந்த விதமான தடையும் இல்லாமல் கம்பலா ரேஸ் இனிமேட்டு கர்நாடகாவில் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா ஹரியானா கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து ரன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் ஹரியானாவில் இருக்கிற குர்காவும் அப்படின்ற இடத்துல இதை வந்து ரன் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க.
அதாவது இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் போலாண்டை சேர்ந்த ஜேபிஎம் சோலாரிஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் லிமிடெட் அது கிட்ட இருந்து வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 75 to 100 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வாங்க போறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா நம்மளுடைய யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன் ரீசெண்டா ஒரு பிளான்டேஷன் டிரைவ் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அதனுடைய பெயர் வந்து வன் மகோத்சவ் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு மாசம் முழுக்க நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா சாம்பிளிங்ஸ் அதாவது அந்த செடிகள் அண்ட் தென் அதே மாதிரி இந்த சாம்பிளிங்ஸ் நடுறதும் அதே மாதிரி இந்த செடிகளை வந்து மற்ற பப்ளிக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது இந்த பிளான்டேஷன் டிரைவ் மூலயமா செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா நம்மளுடைய லா கமிஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ இந்தியாவில் நடக்கிற அந்த மேரேஜஸ் எல்லாத்தையும் கம்பல்சரியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து ஜஸ்டிஸ் பி எஸ் சௌஹான் அவருக்கு கீழே இருக்கிற அந்த கமிட்டி வந்து இதை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா சப்போஸ் மேரேஜஸ் யாருன்னா ரெஜிஸ்டர் பண்ணாமல் டிஃபால்ட் ஆகுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்காக ஆர்டரும் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா நம்ம இந்தியாவினுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக அச்சல் குமார் ஜோதி அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நசீம் ஜைடி அவருடைய அந்த பீரியட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால புது எலெக்ஷன் கமிஷனர் புது சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனரா இருந்த அச்சல் குமார் ஜோதியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ரீசெண்டா இருக்கிற முக்கியமான ஒரு இஷ்யூ ஜிஎஸ்டி அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இதன் கீழே நிறைய செக்டார்ஸ்க்கு வந்து அந்த செக்டார்க்கு ஏற்ற மாதிரி டாக்ஸஸ் வந்து போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு செக்டாருக்கும் தனித்தனி டாக்ஸஸ்ன்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதுல பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே போடப்படுற அந்த ஜிஎஸ்டி அதாவது அவங்களுக்குரிய அந்த உபகரணங்கள் அது மேலே போடப்படுற அந்த ஜிஎஸ்டி அதில் வந்து மினிமம் ரேட்டான 5% போட போகிறதா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து 22 ப்ராடக்ட்ஸ் அண்ட் டிவைசஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த உபகரணங்கள் எல்லாத்து மேலேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 5% ஜிஎஸ்டி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து கண் தெரியாதவங்க யூஸ் பண்ணுற பிரைலி ரைட்டர்ஸ் அண்ட் தென் பிரைலி ரைட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஆப்டிகல்ஸ் என்வரான்மெண்ட் சென்சார்ஸ் எல்லாத்துமே வந்து இந்த டிவைசஸில் இந்த லிஸ்ட்டில் வந்துடுது. அடுத்ததா கோவாவில் இப்போ ரீசெண்டாக ஃப்ரீ ஜிஎஸ்டி ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் வந்து செட்டப் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட எல்லா இஷ்யூஸும் இதன் மூலயமா அட்ரஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பப்ளிக் தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஜிஎஸ்டி ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் மூலயமா தரப்போறதா கோவா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா மத்திய பிரதேசில் ஒரு மேசிவ் பிளான்டேஷன் டிரைவ் ஒன்றத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா ரிவர் அதை கன்சர்வேட் பண்ணுறதுக்காக அதை காக்கிறதுக்காக இந்த பிளான்டேஷன் டிரைவ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது இதன் மூலயமா 6 crore சாம்பிளிங்ஸ் வந்து பிளான் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. முக்கியமா இதன் மூலயமா ஒரு ரெக்கார்டும் ஒன்று வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 6 crore இந்த மரக்கன்றுகள் நடும்பொழுது இதை வந்து 12 மணி நேரத்தில் அதாவது 12 hours 24 districts இது பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலயமா ஒரு புது ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ண போறதா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா இந்தியா இப்போ ரீசெண்டா ஒரு ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அதாவது இதனுடைய பேர் வந்து QRSAM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இது வந்து சக்சஸ்ஃபுல்லாக டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒடிஷா கோஸ்ட்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லாக டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா டெக்ஸ்டைல் இந்தியா 2017 இது வந்து ஒரு ஈவெண்ட்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்க காந்தி நகரில் கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலியமா ஆல்மோஸ்ட் 65 MOUs மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கிறத கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் இதனுடைய டைரக்டர் ஜெனரலா ஆர் கே பிரச்சண்டாவை வந்து கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்தியாவினுடைய அட்டார்னி ஜெனரலா கே கே வேணுகோபால் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இதை வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இது வந்து வழிமொழிஞ்சிருக்காரு. இதை வந்து பிரணாப் முகர்ஜி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதன் மூலியமா இந்தியாவுடைய 15th அட்டார்னி ஜெனரலா
கே கே வேணுகோபால் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அடுத்ததா நேஷனல் புக் ட்ரஸ்ட், இவங்க வந்து ரீசெண்டா ஹர் ஹாத் ஏக் கிதாப் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கீம்னே சொல்லலாம். அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன் புக் ஃபார் எவ்ரி ஹேண்ட். அதாவது இதன் மூலியமா பாத்தீங்கன்னா மக்கள் வந்து, அதாவது இந்த புக்ஸை அஃபோர்ட் பண்ண முடியாத அந்த சில்ட்ரன்ஸ்க்கு, அந்த புக்குங்களை வாங்க முடியாத அந்த பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த புக்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு புக்குன்ற மாதிரி அவங்க டொனேட் பண்ணலாம். அதாவது 6 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களுக்கு இதன் மூலியமா வந்து புக்ஸ் வந்து டொனேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி இது இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் கீழே மணி டிரான்ஸ்ஃபரும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா நம்ம இந்த சென்ட்ரல் ஜிஎஸ்டி அண்ட் தென் ஸ்டேட் ஜிஎஸ்டி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த ஜிஎஸ்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 5% வந்து போட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இருக்கிற அந்த கூட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 5%ன்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இந்த சென்ட்ரல் ஜிஎஸ்டி. முக்கியமாக இந்த மாதிரி கூட்ஸுக்கு 5% போடுறது வந்து இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் ட்ரேட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த காப்புரிமை, அது கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற இந்த கூட்ஸுக்கு மட்டும்தான் இந்த 5% அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு தெளிவான ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஹிமாச்சல் பிரதேஷ் அதனுடைய டிஜிபியா சஞ்சய் குமார் அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அதாவது டைரக்டர் ஜெனரலா முக்கியமாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷனுடைய டிஜிபி சஞ்சய் குமார் இவர் வந்து இப்போ ரீசெண்டாக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் NDRF இந்த பொசிஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பெர்மனண்டாக, அதாவது இப்போ அட் ப்ரெசன்ட் இவர் வந்து ஹிமாச்சல் பிரதேஷனுடைய டைரக்டர் ஜெனரலாக இருக்கிறவர். இவரை வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அதனுடைய டைரக்டர் ஜெனரலாக கவர்மெண்ட் வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா யூனியன் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக ஜிக் யாசா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு ப்ரோக்ராம் ஒன்றை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் சயின்டிஸ்ட் இடையில ஒரு கனெக்ஷன் வந்து உருவாகும். அவங்க இதன் மூலியமா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க ஷேர் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு இடையில அந்த டெக்னாலஜி பேசிஸ்ல நிறைய விஷயம் இன்ஃபர்மேட்டிவா ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து இந்த இனிஷியேட்டிவ் இது ஜிக் யாசா இதை வந்து கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நம்ம இந்தியாவிலே முக்கியமான சிட்டி அகமதாபாத், இதை வந்து யுனெஸ்கோவனுடைய ஹெரிட்டேஜ் சிட்டி டேக் வந்து ஹெரிட்டேஜ் டேக் வந்து இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு இந்தியன் சிட்டி ஒன்றுத்துக்கு இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் இந்த சிட்டி அந்த டேக் வந்து கொடுக்கறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஒரு அங்கீகாரத்தை நம்மளுடைய அகமதாபாத்துக்கு யுனெஸ்கோ வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா நம்மளுடைய பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி இப்போ ரீசெண்டாக நிறைய இ எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஸ்வயம், இன்னொன்று வந்து ஸ்வயம் பிரபா, அண்ட் தென் இன்னொன்று வந்து நேஷனல் அகாடமிக் டெபாசிட்ரிஸ். இது எல்லாமே வந்து இந்த இ எஜுகேஷன் அதை ப்ரொமோட் பண்ணுற விதத்தில் லான்ச் பண்ணப்பட்டிருக்கிறதா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா இந்தியா யூஎஸ் ஜப்பான் இந்த 3 நாடுகளுக்கு இடையில மலபார் எக்ஸசைஸ் இது வந்து நடந்து முடிச்சிருக்கு. இது வந்து நம்ம இந்தியாவுடைய ஓரத்தில் இருக்கிற இந்த பே ஆஃப் பெங்கால் இந்த சீல இது வந்து நடந்து முடிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து அஷோர் அண்ட் தென் அர்சி ட்ரைனிங் இது ரெண்டுமே வந்து நடத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா யூனியன் கவர்மெண்ட் இந்த ஜிஎஸ்டி சம்பந்தமா நிறைய நோட்டிபிகேஷன் வந்து விட்டுட்டு வராங்க. இதுல இன்னொரு முக்கியமான நோட்டிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட இந்தியன் கம்பெனிஸ் வெளிநாட்டுல இருந்து இப்போ இந்த ஏர்கிராப்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஏர்கிராப்ட்ஸ் வாங்குறதுக்கு உண்டான ஜிஎஸ்டி வந்து இனிமேட் இருக்காது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது முக்கியமான விஷயம், வாங்கினா இந்த ஜிஎஸ்டி கிடையாது. சப்போஸ் லீஸ்க்கு ரெண்டலுக்கு எடுத்தாங்கன்னா அப்போ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல கண்டிப்பா ஜிஎஸ்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா கேரளா கவர்மெண்ட் இப்ப ரீசெண்டா ஸ்ட்ரே டாக் ஜூஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து உருவாக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கேரளால இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து நிறைய அந்த பிரச்சனைங்க இருக்கு அப்படின்றதுனால, ஸோ இந்த டாக்ஸ்க்குன்னு தனியா வந்து ஜூஸ் வந்து ஆரம்பிக்க போறதா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா நம்மளுடைய யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி வந்து
ஆய்கர் சேது அப்படின்ற ஒரு புதுசா ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு சர்வீஸ் மாடியூலா இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது டாக்ஸ் பேயர்ஸ்க்கு உண்டான அவங்களுக்கு போய் சேர வேண்டிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த மாடியூல் மூலமா எஸ்எம்எஸ் அலர்ட்ஸா போய் சேரும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா நம்ம யூனியன் கவர்மெண்ட் வந்து, அதாவது யூனியன் கவர்மெண்ட் ஃபார் ஹெல்த் அண்ட் யூனியன் மினிஸ்ட்ரி ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன் இதை வந்து கொல்கட்டாவில் நிறுவ போகிறாங்க. இதுக்கான எம்ஓயு வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலயமா இந்த 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இது. ஸோ இதன் மூலயமா இந்த பிளட் டிரான்ஸ்மிஷன் இது சம்மந்தமா நிறைய விஷயங்கள் வந்து இனிஷியேட் பண்ண போறதா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா இப்போ ரீசெண்டா இஸ்ரேல் அவங்க கிட்ட இருக்க அந்த ஒரு பவரை வந்து ஃபர்ஸ்ட் டைமா பாலஸ்தீனுக்கு வந்து விட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் எப்பவுமே இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கூட நிறைய ரீசெண்டா நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. ஆனா இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயமா இஸ்ரேல் இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஒரு பவர் பிளான்ட் ஒன்று இருக்கு, அதுல இருந்து அவங்களுடைய அந்த பவர் வந்து அவங்களுடைய அந்த கண்ட்ரோலை வந்து பாலஸ்தீனுக்கு வந்து விட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய அந்த அமைதி அது வந்து உருவாக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவா கருதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா பிரசிடண்ட் பிரணாப் முகர்ஜி இப்போ ரீசெண்டா அஷியானா அனெக்ஸே அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து டெஹ்ராடூன்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஷியானா அனெக்ஸேன்றது ஒரு 12 லோ காஸ்ட் டுவெல்லிங் யூனிட்ஸ் இது. அதாவது இப்போ பிரசிடென்ட் வந்து இப்போ டெஹ்ராடூனுக்கு வந்து ஒரு விசிட் வராரு அப்படின்னா, அந்த ராஷ்டிரபதி பவன் சேர்ந்த அந்த ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் அவர் கூட வராங்க. அவங்க தங்கறதுக்கான ஒரு இடமா இந்த அஷியானா இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி டெஹ்ராடூன்ல லான்ச் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ராஜஸ்தான்ல இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைமா இந்த வில்லேஜ் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்ட் தென் அதர் கோஆபரேட்டிவ் பாடிஸ் அதுக்கு எலெக்ட் பண்ற அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வர்றது இதுதான் வந்து லாஸ்ட் இந்தியாவில இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மேகாலயானுடைய சிஎம் முகுல் சன்மா இப்போ ரீசெண்டா லைஃப் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா முகுல் சன்மா சாங் சாக் அப்படின்ற ஒரு இடத்துல இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஷில்லாங்கில் இருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்ன்றது பேசிக்காக லைவ்லிஹுட் இன்டர்வென்ஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் இதான் வந்து லைஃப் அண்ட் அக்ரோனம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள் அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவாக இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் தரப்போகிறதாகவும் இன்கம் ஜென்ரேட் பண்ண பண்ணக்கூடிய விஷயங்கள் இதன் மூலயமா இனிஷியேட் பண்ண போகிறதாகவும் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா நம்மளுடைய ரயில்வே மினிஸ்டர் சுரேஷ் பிரபு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ரயில்வேஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரயில் கிளவுட் ப்ராஜெக்ட், இன்னொன்று நிவாரண் கிரீவன்ஸ் போர்ட்டல் அண்ட் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம் இன் எமர்ஜென்சி சிடிஎஸ்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து சுரேஷ் பிரபு வந்து ரயில்வேஸ்க்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நம்மளுடைய என்ஜிடி நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் கங்கா இதனுடைய எட்ஜஸ் இது எல்லாத்தையுமே வந்து நோ டெவலப்மெண்ட் ஜோனா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த 100 மீட்டர்ஸ் இந்த சுற்றளவு வந்து நோ டெவலப்மெண்ட் ஜோன்ஸா வந்து என்ஜிடி வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுல எந்த விதமான ப்ராஜெக்ட்ஸும் வந்து அண்டர்டேக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்படின்றதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்தியா வந்து 8th எடிஷன் ஆஃப் தியேட்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து லான்ச் பண்ண போறதா ஹோஸ்ட் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வந்து இந்தியா லான்ச் பண்ணது இதுதான் வந்து இருக்கிறதே ஃபர்ஸ்ட் டைம். இது இந்த ஒரு கௌரவம் வந்து இந்த வாட்டி வந்து இந்தியா கிடைச்சிருக்கு. இதை வந்து நியூ டெல்லியில் இதனுடைய இனாகுரல் செரிமனி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா
எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இபிஎஃப்ஓ இவங்க அஞ்சு பேங்க் கூட இந்த பிஎஃப் கலெக்ட் பண்றதுக்கான இந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபோர் பிரைவேட் பேங்க்ஸ் அண்ட் தென் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்கான பேங்க் ஆஃப் பரோடா, இவங்க அஞ்சு பேருக்கு கூடயும் இபிஎஃப்ஓ வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா இந்த அஞ்சு பேங்க்ஸும் பிஎஃப் அமௌண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஸ்டேட் பேங்க் கூட இவங்க போட்டிருக்காங்க, எஸ்பிஐ கூட போட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த அஞ்சு பேங்க்ஸும் அந்த லிஸ்ட்ல இப்போ சேர்ந்திருக்கு. அடுத்ததா டிஐபிபி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரொமோஷன், இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா டிஐஎஸ்சி வந்து செட்டப் பண்ண போறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் சப்போர்ட் சென்டர், டிஐஎஸ்சி. ஸோ இதை வந்து செட்டப் பண்ண போறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா இது பாத்தீங்கன்னா இது வந்து பேசிக்கா செட்டப் பண்ண இடமே பாத்தீங்கன்னா பேட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர், இது வந்து பஞ்சாப்ல இருக்கு. இதை வந்து செட்டப் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த புதுசா வர இனோவேஷன்ஸ் அண்ட் தென் கிரியேட்டிவிட்டி இதை என்கரேஜ் பண்ற விதத்துல இந்த பேட்டன்ட் ரைட்ஸ், இதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய கண்டுபிடிப்புகளுக்கு நம்ம எடுத்துக்கிற ஒரு காப்புரிமை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஐபிஆர்ஸ், ஸோ இது சம்பந்தமான ஒரு ஒரு சிஸ்டமா இது வந்து இயங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் இந்தியாவில் எடுக்கிறது வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா அகைன் ஜிஎஸ்டி சம்பந்தமா ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டில இருந்து விலக்கு அளிச்சிருக்கிறதா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஃபீஸ் இது மேல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து தெளிவுபடுத்திருக்காங்க. அடுத்ததா ஓஇசிடி, இவங்க வந்து இப்ப ரீசெண்டா வந்து 2017 அவங்களுடைய ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் மேல அங்க அந்தந்த நாடுகள்ல இருக்கிற கவர்மெண்ட்ஸ் மேல அந்தந்த மக்களுக்கு எவ்வளவு நம்பகத்தன்மை இருக்கு அப்படின்றது சம்பந்தமான ஒரு இண்டெக்ஸ் இது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து 73% ஆஃப் பீப்புள் வந்து இந்தியாவில கவர்மெண்ட் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதா இந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து ஓஇசிடி, அதாவது ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், இவங்க வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் இப்ப ரீசெண்டா சரஸ்வதி அப்படின்ற ஒரு சூப்பர் கிளஸ்டர் கேலக்சி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது நம்ம நாட்டு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுனால நம்ம இந்தியன் பேராவே சரஸ்வதி வந்து இதுக்கு வந்து வச்சிருக்கத சயின்டிஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா ரயில்வே மினிஸ்டர் இப்ப ரீசெண்டா ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சோலார் பவர்டு டெமு டிஇஎம்ஓ டெமு ட்ரெயின் வந்து நேஷனுக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. அதாவது டெமுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டீசல் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட், இதை வந்து நேஷனுக்கு வந்து நம்மளுடைய ரயில்வே மினிஸ்டர் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. இது வந்து நியூ டெல்லியில் இருக்க சஃப்டர்ஜுங் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன்ல இது வந்து அதனுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா நம்மளுடைய மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் முக்தார் அப்பாஸ் நக்வி இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ஜியோ பார்சி பப்ளிசிட்டி பேஸ் 2 அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து மும்பையில லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்சி இந்த இனத்தை சேர்ந்த இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த பாப்புலேஷன் அது எந்த அளவுக்கு இருக்கு, அதே மாதிரி அவங்களுடைய பாப்புலேஷன் அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் அவங்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் சயின்டிபிக்காகவும் சரி டெக்னாலஜி ரீதியாகவும் சரி அவங்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே போய் சேருதா அப்படின்றத பாக்குறதுக்காகவும் போய் சேரணுன்றதுக்காகவும் ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதை வந்து மும்பையில் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா உலகத்திலேயே ரொம்பவும் சின்ன ஸ்பேஸ் கிராஃப்ட், இதனுடைய பேர் வந்து ஸ்ப்ரைட்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதை வந்து இந்தியன் ராக்கெட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக ஏவி இருக்காங்க. அதாவது நம்மளுடைய பிஎஸ்எல்வி போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல்ல உலகத்திலேயே ரொம்பவும் ஸ்மாலஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்டான இந்த ஸ்ப்ரைட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கார்னல் யூனிவர்சிட்டியை சேர்ந்த சயின்டிஸ்ட் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அன்மேன்டு டேங்க் முந்த்ரா, இதை வந்து டிஆர்டிஓ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது முந்த்ரான்றது பார்த்தீங்கன்னா மிஷன் அன்மேன்டு ட்ராக்டு, இதுதான் வந்து முந்த்ரான்றது அக்ரோனம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து முக்கியமான விஷயம், இது நம்ம சென்னையில் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நேஷனுக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா
டெல்லி மெட்ரோ இதை பத்தி நாம் கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரத்தை வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் கிரீன் மெட்ரோ அப்படின்ற ஒரு பேரை வந்து டெல்லி மெட்ரோ ரயில்வே கார்பரேஷன் வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மேஜர் பில்டிங்ஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் எல்லாத்துக்குமே வந்து கிரீன் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறது தான் இந்த டெல்லி மெட்ரோ வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோஹம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஒரு நியூ பார்ன் ஹியரிங் ஸ்க்ரீன் டிவைஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது சோஹம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிறந்த குழந்தைங்க அவங்களுக்கு வந்து பிறந்த அந்த புதுசில் அவங்களுக்கு வந்து அந்த ஹியரிங் ப்ராப்ளம்ஸ் எதுனா இருக்கா அப்படின்ற டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு டிவைஸ் வந்து அது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இண்டிஜினியஸ் டெவலப்டு டிவைஸான இந்த சோகம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் பில் 2017 வந்து லோக்சபாவில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய வைஸ் பிரசிடெண்டாக முன்னாடி மினிஸ்டராக இருந்த வெங்கையா நாயுடு வந்து பதவி எடுத்துக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த அந்த போர்ட்ஃபோலியோஸ் எல்லாத்தையுமே வந்து மற்ற மினிஸ்டர்ஸ்க்கு வந்து பிரித்து கொடுத்துட்ருக்காங்க. அதில் முக்கியமான விஷயமா ஐபி அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டராக ஸ்மிருதி இரானி வந்து பதவி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு இருந்த இன்னொரு அடிஷ்னல் சார்ஜ் இந்த அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியை வந்து நரேந்திர சிங் தோமருக்கு வந்து கொடுத்துருக்கிறத கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா டாடா மோட்டர்ஸ் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக ஃபர்ஸ்ட் பயோ மீத்தேன் பஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறத அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பயோ சிஎன்ஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பஸ் இது. இதனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா உர்ஜா உற்சவ் அப்படின்ட்டு பெயர் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரீசெண்டாக நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவருக்கான அந்த மெமோரியல் ஒன்றத்தை வந்து இனாகரேட் பண்ணியிருக்காரு. இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்க பே கரும்பு அப்படின்ற இடத்துல ராமேஸ்வரம் கிட்ட இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய அப்துல் கலாம்கான அந்த மெமோரியலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 crores அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுடைய மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து மஜி கன்யா பாக்யஸ்ரீ அப்படின்ற ஸ்கீம் அது கீழே இருக்க பாலிசிஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்கீம் அந்த அதன் மூலயமா பயனடையக்கூடியவங்க ஒரு இயர்லி இன்கம் வந்து 7.5 lakhs கீழே இருக்கிற அந்த ஃபேமிலிஸ் வந்து இது கூட இது கீழே பெனிஃபிட் ஆகும் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஷாலா சித்தி பிரஹோத்சன் யோஜனா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 25,000 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து ரெண்டு ஸ்கீம்ஸ் இருக்குது ஜென்ரலாக ஹமாரி ஷாலா கைசி ஹோ அண்ட் தென் இன்னொன்று வந்து ஷாலா சித்தி காரியக்ராம் அப்படின்ற இந்த ரெண்டு இனிஷியேட்டிவ்ஸ். இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் அதனுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு இனிஷியேட்டிவ்ஸை மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நாகாலாண்டினுடைய சீஃப் மினிஸ்டராக டி ஆர் ஜீலாங் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் அதாவது ஷுர்ஹோ ஜீலி லீ ஜியூட்ஸு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் டெஸ்ட்க்கு வந்து இவர் அப்பியர் ஆகல, அதாவது இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து இவர் வந்து பங்கேற்கல. ஸோ அதனால் ஜீலியாங் வந்து நாகாலாண்டினுடைய புது சிஎம்மாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைகர்ஸ்னுடைய ஃப்ரீ மூவ்மெண்ட்டுக்காக ஈகோ ஃப்ரெண்ட்லி பிரிட்ஜஸ் வந்து கட்டி தந்திருக்கிறதா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது தெலுங்கானாவில் அந்த டைகர் பாப்புலேஷன் ஓரளவுக்கு கன்சிடரபிள் லெவலில் இருக்குது. ஸோ அதனால் டைகர்ஸ்னுடைய அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் அதாவது இப்போ ஒரு ஓடையை க்ராஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்காக டைகர்ஸ்க்குன்ட்டு பிரத்யேகமாக வந்து பிரிட்ஜஸ் வந்து கட்டி தந்திருக்கிறதா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் வந்து எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எஸ்பிஐ ரியாலிட்டி அப்படின்ற ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா வந்து ஹோம் பயர்ஸ் வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி அவங்க வந்து வீடுகள் வாங்கிக்கலாம். அதுக்கான ஒரு ஃபினான்ஸும் வந்து எஸ்பிஐ மூலிமாவே வந்து அவங்களால எடுத்துக்க முடியும்.
ஆல்மோஸ்ட் எஸ்பி சப்போர்ட் ப்ராஜெக்ட்ஸ் 3000 வந்து இப்போதைக்கு கண்ட்ரில இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஹோம் வாங்குறதுக்காக இந்த ஒரு போர்ட்டலை வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி எஸ்பி வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்தியாவுடைய 14th பிரசிடெண்டா ராம்நாத் கோவிந்த் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக போட்டியிட்ட மீரா குமாரி அவங்களுக்கு ஆப்போசிட்டா 1086 ஓட்ஸ்ல இவர் வந்து வின் பண்ணியிருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா லோக்சபா இப்ப ரீசெண்டா ஐஐஐடி பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பில் 2017 வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பில் 2017 இதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து இது வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற ஒரு 15 இந்தியன் இன்ஸ்டியூட்ஸ் ஐஐடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்ஸா வந்து ஒரு ஸ்டேட்டஸ் தரதுதான் இந்த பில்லினுடைய நோக்கம். அதே மாதிரி இது எல்லாத்தையும் வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல இதை வந்து டெவலப் பண்றது தான் இந்த ஒரு பில்லினுடைய நோக்கம். இதை வந்து பாத்தீங்கன்னா லோக்சபால இப்ப ரீசெண்டா பாஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா யூஐடிஐ இப்ப ரீசெண்டா ஆதார் எம் ஆதார் ஆப் வந்து இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஆதார் டேட்டா எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய மொபைல் போனுக்கு சிங்க்ரனைஸ் பண்றதுதான் இதனுடைய வேலை. ஸோ இது இது மூலமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆதார் கார்ட்ஸை வந்து கையில எடுத்துட்டு போகணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. நம்மளுடைய பர்ஸ்ல வச்சுக்கணும் அப்படின்றது இதன் மூலியமா வந்து அவசியம் இல்லாத ஒரு விஷயமா மாறிடும். நம்ம மொபைல் போன் மூலியமாவே நம்மளுக்கு தேவையான அந்த ஆதார் டீடைல்ஸ் நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும், தேவையான இடத்துல நம்மளால அதை ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்றதுதான் இதனுடைய நோக்கம். அடுத்ததா தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து இப்ப ரீசெண்டா ஜனஹிதா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது பப்ளிக் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்த ஒரு போர்ட்டல் மூலமா தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து தெலுங்கானாவுடைய எனர்ஜி மினிஸ்டர் ஜி ஜெகதீஷ் ரெட்டி வந்து இதை வந்து பைலட் பேசிஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. சூர்யாபெட் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அஜீவிகா கிராமன் எக்ஸ்பிரஸ் யோஜனா இதை வந்து நம்மளுடைய ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சப்ஸ்கீமா இது வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இதை வந்து பாத்தீங்கன்னா தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா இது கீழே வந்து இந்த ஒரு சப்ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கீம் கீழே இந்த வில்லேஜ்ல இருக்கிற இந்த மக்களுக்கு வந்து இந்த அவங்களுடைய டிரான்ஸ்போர்டேஷன் இது சம்பந்தமான விஷயங்கள் அதாவது இ ரிக்ஷாஸ் 3 and 4 wheelers வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு கூட ப்ரொவைட் பண்ண போகிறதா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா நம்மளுடைய பிரசிடண்ட் பிரணாப் முகர்ஜி இப்போ ரீசெண்டாக ஒடிஷாவில் பைக்கா ரெபலியன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒரு புரட்சி ஒரு போராட்டத்துக்கான அந்த 200th அந்த வருஷம் அந்த செலிப்ரேஷனை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காரு. இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த பைக்கா ரெபலியன்றது நம்ம இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க வந்து அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்தப்போ நடந்த ஒரு ஒரு போராட்டம் அது. இது ஒரு சிப்பாய் கழகம் மாதிரி இதை சொல்லலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 1817 இது வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய 200th அந்த வருஷம் அந்த செலிப்ரேஷனை வந்து பிரசிடண்ட் பிரணாப் முகர்ஜி ஒடிஷாவில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நம்மளுடைய டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் அவங்க கூட சேர்ந்து ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளான் ஃபார் டெல்லி 2041 அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ இது இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா டெல்லியினுடைய அந்த க்ரோத் அதை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்காக அதுவும் 2041 டெல்லியை வந்து ஒரு நல்ல ஒரு லெவல் கொண்டு வரதுக்கான ஒரு எம்ஓயுவாக இது வந்து கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா நம்மளுடைய யூனியன் கவர்மெண்ட் வந்து பிரதான் மந்திரி வயா வந்தனா யோஜனா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா அதாவது 60 years and above இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஒரு பென்ஷன் ஸ்கீமாக இது வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இதை வந்து கவர்மெண்ட் வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4th of May 2017 3rd May 2018 வரைக்கும் இது வந்து இயக்கத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கேரளாவில் இப்போ ரீசெண்டாக ஒரு லிட்ரேச்சரு லிட்ரரி ஃபெஸ்டிவல் ஒன்று வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு.
ஸோ அதனுடைய தீமா டாலரன்ஸ் இது வந்து வச்சிருக்காங்க, அதாவது சகிப்புத்தன்மை அப்படின்ட்டு சொல்லலாம். இதை வந்து இதனுடைய தீமா வந்து வச்சிருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம இந்தியாவில் அந்த இன்டாலரன்ஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது. அதாவது இப்போ அந்த பொறுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை, அந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் நிறைய விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு, மக்களால் பொறுக்க முடியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து எழுந்திருந்துச்சு. ஸோ இதையே ஒரு தீமா வச்சு, அந்த சகிப்புத்தன்மையே ஒரு தீமா வச்சு இந்த லிட்ரரி ஃபெஸ்டிவல் வந்து கேரளாவில் நடத்தப்பட்டிருக்கு. இது வந்து கேரளாவில் இருக்க கோஸ்டல் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்ல இதை வந்து நடத்தியிருக்காங்க. அடுத்ததா இஸ்ரோனுடைய ஃபார்மர் சேர்மனும் அதே மாதிரி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஆரியபட்டா அதனுடைய ஒரு முக்கியமான பர்சனாகவும் இருந்த யூஆர் ராவ் அவர் இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாரு. பெங்களூரில் இருக்கிற அவரோட ரெசிடென்ட்ல அவர் இறந்துட்டாரு. அவர் அவருடைய 85வது வயசுல அவர் வந்து காலமாயிட்டார். அடுத்ததா இந்தியா இப்போ ரீசெண்டாக குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் சைபர் ஸ்பேஸ் 2017 வந்து ஹோஸ்ட் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இதை வந்து இனாகரேட் பண்ண போறதாவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு 4-member ஃபுட் கமிஷன் ஒன்றை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஹெட்டாக வந்து ராஜ்கிஷோர் ஸ்வைன் இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2017 வந்து ஆல்ரெடி பாஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆக்ட். அதாவது இதன் மூலயமா வந்து எல்லாருக்கும் வந்து அந்த சாப்பாடு அப்படின்றது அந்த மலிவு விலையில போய் சேரணும் அப்படின்றது தான் இதனுடைய ஒரு இனிஷியேட்டிவ். இந்தியாவில் இருக்கிற 1.2 பில்லியன் பீப்புளில் அந்த 3/2 மக்களுக்காவது இந்த சாப்பாடு போய் சேரணும் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். ஸோ இதன் கீழே வந்து சப்சிடைஸ் ரேட்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து மக்களுக்கு வந்து சாப்பாடு அந்த தானியங்கள் உட்பட எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக இனிஷியேட் பண்ணுறதுக்காக இந்த 4-member கமிட்டியை மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா யூனியன் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக ஷீ பாக்ஸ் போர்ட்டல் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஷீ பாக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஷீன்றது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த விமன் எம்ப்ளாயீஸ் அதுவும் முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் உமன் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஷீ பாக்ஸில் வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலயமா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா நம்ம யூனியன் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக ஆரம்ப் அப்படின்ற ஒரு ரோட் மெயின்டெனன்ஸ் ஒரு மொபைல் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நரேந்திர சிங் தோமர் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அதனுடைய மினிஸ்டர் நரேந்திர சிங் தோமர் வந்து இதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த ரோட் மெயின்டெனன்ஸ் இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஆப் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் அப்படின்றதுக்காக இந்த ஆப்பை வந்து முக்கியமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து முக்கியமாக ரூரல் ரோட்ஸ் கண்காணிக்கிறதுக்காகவும் இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா ரொம்ப ஃபேமஸான இந்தியன் சயின்டிஸ்ட் அதே மாதிரி பத்ம விபூஷன் அவார்டி ஆன ப்ரொஃபஸர் யாஷ்பால் இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாரு. அவருக்கு வயசு வந்து 90. அடுத்ததா FSSAI அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி இப்போ டீ பேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது இப்போ ஆஃபீஸஸ் அண்ட் தென் மற்ற பப்ளிக் பிளேஸில் இந்த டீ பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து இந்த பின் அந்த ஸ்டாப்லர் பின்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பில்லியன் ஏபிள்ஸ் ஆப் இதை வந்து டெல்லி பேஸ்ட் ஸ்டார்ட் அப் பில்லியன் ஏபிள்ஸ்ன்றவங்க இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பாக இதை வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இப்போ அவங்க இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ் அண்ட் தென் அதர் பப்ளிக் பிளேசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது இந்த ஆப்பின் மூலயமா அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ஆப்பை வந்து நம்மளுடைய டெல்லி பேஸ்ட் இந்த ஸ்டார்ட் அப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நேஷனல் ஆன்டி ப்ராஃபிட்டியரிங் அத்தாரிட்டி இதை வந்து இதுக்கான மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த செலெக்ஷன் கமிட்டியினுடைய சேர்பர்சனாக கேபினட் செக்ரட்டரி பிகே சின்ஹா இருப்பார் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த நேஷனல் ஆன்டி ப்ராஃபிட்டியரிங் அத்தாரிட்டி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி இந்த டாக்ஸ் ரெஜிம் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறது அதன் கீழே வந்து
நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயத்துக்கு வந்து அதுக்கு டாக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பிரச்சனையும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கன்சியூமர்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த ஆன்டி ப்ராஃபிட்டியரிங் இந்த அத்தாரிட்டியை வந்து ஃபார்ம் பண்ண போகிறத கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா கார்கில் விஜய் திவாஸ் இந்தியா முழுக்க 26th of July அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் விஜய் இதனுடைய சக்சஸ் தொடர்ந்து இந்த கார்கில் விஜய் திவாஸ் வந்து நாடு முழுக்க வந்து அனுசரிக்கப்படுது. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பாகிஸ்தானுக்கு எதிரான நம்மளுடைய கார்கில் வார், அதுல வந்து இந்தியா வந்து வின் பண்ணிடுச்சு. அதுல சாக்ரிஃபைஸ் பண்ண நம்மளுடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண இந்த சோல்ஜர்ஸ்க்கு வந்து மரியாதை செலுத்துற விதத்துல இந்த நாள் வந்து நாடு முழுக்க அனுசரிக்கப்படுது. அடுத்தது ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் இப்ப ரீசெண்டா ரெண்டு நேவல் ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனோட பேர் வந்து ஷாஷி அண்ட் தென் ஸ்ருதி அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து குஜராத்தில் இருக்கிற பிப்பா வாவ் அப்படின்ற இடத்துல இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா டெல்லி கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக ஸ்டேட் நேம்ஸ் அத்தாரிட்டி வந்து கன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அதாவது டெல்லியில் இருக்கிற கவர்மெண்ட் ரோட்ஸ் அண்ட் தென் அதர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பேர் வைக்கிறதுக்கான ஒரு அத்தாரிட்டியா இந்த ஸ்டேட் நேம்ஸ் அத்தாரிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டெல்லியினுடைய லெப்டினன்ட் கவர்னர் அனில் பைஜால் வந்து இதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காரு. அடுத்ததா உத்தராகண்ட்ல இப்போ இந்தியாவில் இருக்கிறதுலயே வந்து அந்த டைகர் பாப்புலேஷன் வந்து உத்தராகண்ட்ல செகண்ட் ஹையஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த டைகர் பாப்புலேஷன் வந்து 242 இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 63 இருந்தது, பெரிய அளவுல ஒரு சேஞ்சா 242 இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா உத்தராகண்டனுடைய சிஎம் திரிவேந்திர சிங் ராவத் வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காரு. அடுத்ததா நேஷனல் சென்டர் ஃபார் சீஸ்மாலஜி இப்ப ரீசெண்டா இந்தியா குவாக் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆப் இந்த பேர்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் எதனா நம்ம இருக்கிற இடங்கள்ல அந்த சீஸ்மிக் அந்த ஆக்டிவிட்டி எதனா நிலநடுக்கம் எதனா வர மாதிரி எதனா பிரச்சனை இங்கே இருக்கு அப்படின்னா இந்த ஆப்பின் மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இதனோட ஆப்பினுடைய நோக்கம். அடுத்ததா நம்மளுடைய யூனியன் கவர்மெண்ட் சாகர் வாணி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்மளுடைய எர்த் சயின்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கோஸ்டல் ஏரியாவில் இது வந்து இதன் மூலியமா வந்து அலர்ட் தெரிவிக்கிறதுக்காக இந்த சாகர் வாணின்றது கொண்டு வரப்பட்டிருக்கு. வணக்கம். இப்போ நாம ஜூலை மந்த்துக்கான ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதா கரோலினா பிளிஸ்கோவா இவங்க வந்து ஈஸ்போர்னே இன்டர்நேஷனல் விமென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான ஒரு டோர்னமெண்ட் இது. ஸோ இதுல வந்து விமென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து செக் குடியரசு அந்த நாட்டை சேர்ந்த கரோலினா பிளிஸ்கோவா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இதே ஈஸ்போனே இன்டர்நேஷனல் இந்த ஈவெண்ட்ல மென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான செர்பிய வீரர் நோவாக் ஜோகோவிக் வந்து இதுல வின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கேல் மோல்ஃபின்ஸ் அவருக்கு ஆப்போசிட்டா வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததா 2017 ஃபிஃபா கான்ஃபெடரேஷன்ஸ் கப் இந்த ஈவெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல ஃபைனல் மேட்ச்ல ஜெர்மனி சிலிய வந்து 1-0 அப்படின்ற கோல் ரேஷியோல பீட் பண்ணி இந்த கப்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நம்மளுடைய இந்தியன் நேஷனல் டீம் வந்து அதாவது ஃபுட்பாலில் இந்தியன் நேஷனல் டீம் இவங்க வந்து ஃபிஃபா அந்த ரேங்கிங்கில் 96th பொசிஷன் வந்து இப்போதைக்கு வந்திருக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இது வரைக்கும் இந்தியா இருந்த அந்த ஒரு நல்ல பொசிஷனில் இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் எவர் பொசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா 22nd ஏஷியன் அத்லெட்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் நம்ம இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேலியே 7 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 கோல்டும் இதில் அடக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கலிங்கா ஸ்டேடியம் அதாவது புவனேஸ்வர் ஒடிஷாவில் இருக்கிற புவனேஸ்வரில் இருக்கிற கலிங்கா ஸ்டேடியமில் இந்த ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து 2 கோல்டு உட்பட 7 மெடல்ஸ் வந்து இதில் வின் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த 2 கோல்ஸ்
வந்து மன்பிரீத் கவுர் அண்ட் தென் ஜி லக்ஷ்மணன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இதை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மெர்சிடஸ் அதனுடைய பிளேயர் வால்டரி பொட்டாஸ் இவர் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச 2017 ஆஸ்திரியன் கிராண்ட் பிக்ஸ் இந்த ஈவெண்ட்ல வந்து வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததா 2017 ஏஷியன் அத்லெட்ஸ் சாம்பியன்ஷிப்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல இந்தியா ஃபர்ஸ்ட் டைமா அந்த டேபிள் டாப்பரா அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இந்தியா வந்து வந்திருக்கு. இதுல சைனா அண்ட் தென் கசகஸ்தான் உட்பட இந்த ரெண்டு நாடுகளை பீட் பண்ணி இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த ஈவெண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒடிஷால இருக்கிற புவனேஸ்வர்ல கலிங்கா ஸ்டேடியம்ல இது வந்து நடந்திருக்கு. அடுத்ததா ஷஃபிகுல்லா ஷஃபர் இவர் வந்து ஒரு ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன். இவர் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு ரெக்கார்டு ஒன்று வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து 71 பால்ஸ்ல 214 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு T20 மேட்ச்ல இவ்வளவு ஸ்கோர் வந்து இவர் அடிச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். இவர் ஒரு T20 மேட்ச்ல இந்த ஒரு ஸ்கோரை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் அதனுடைய புது கோச்சா ரவிசாஸ்திரியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பிசிசிஐ இப்போ ரீசெண்டாக வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அனில் கும்ப்ளே இருந்தார், அவர் ரிசைன் பண்ணதை தொடர்ந்து ரவிசாஸ்திரி வந்து அந்த போஸ்டிங்க இப்போ அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்ததா நம்மளுடைய இந்தியன் கேப்டன் மித்தாலி ராஜ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஹிஸ்டரி ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்டே இன்டர்நேஷனல் ஓடிஐ மேட்சஸில் இவங்க வந்து 6000 ரன்ஸ் அந்த மார்க் கிராஸ் பண்ற ஃபர்ஸ்ட் விமன் பிளேயரா வந்து பேர் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இங்கிலாந்தை சேர்ந்த சார்லட்டி எட்வர்ட்ஸ் வந்து 592 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்ததுதான் வந்து இருக்கிறதுல ஹையஸ்டா இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய இந்தியன் கேப்டன் மித்தாலி ராஜ் இந்த ஸ்கோரை தாண்டி 6000 ரன்ஸ் மேலேயே அவங்களுக்கு ஸ்கோர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா ஜஸ்டிஸ் விக்ரமாஜித் சென் இவரை வந்து பிசிசி அதாவது ப்ராட்காஸ்டிங் கண்டென்ட் கம்ப்ளைன்ஸ் கவுன்சில் பிசிசி இதனுடைய சேர்பர்சனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதாவது இந்தியன் ப்ராட்காஸ்டிங் ஃபவுண்டேஷனுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 2017 ஃபிபா விமென்ஸ் ஏஷியா கப் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் நம்ம இந்தியன் டீம் வந்து டிவிஷன் பி கிரவுன் வந்து வின் பண்ணியிருக்கோம். அதாவது இது பார்த்தீங்கன்னா கசகஸ்தானுக்கு ஆப்போசிட்டா நம்மளோட இந்தியன் டீம் வந்து இந்த டிவிஷன் பி கிரவுன் வந்து வின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜப்பான் வந்து ஆஸ்திரேலியாவை டிஃபீட் பண்ணி டிவிஷன் ஏ இந்த கிரவுனை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா செபாஸ்டியன் வெட்டல் அதாவது ஃபெராரி டீமை சேர்ந்த செபாஸ்டியன் வெட்டல் வந்து இப்போ ரீசெண்டா 2017 ஹங்கேரியன் ஃபார்முலா 1 கிராண்ட் பிக்ஸ் இந்த ஈவெண்ட் வந்து வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததா இன்டர்நேஷனல் ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் ஃபினா அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரஷ்யன் சிட்டி கசன்லையும் அதேமாதிரி ஹங்கேரியன் சிட்டி புத்தாபெஸ்ட்லையும் அவங்களோட ஈவெண்ட் நடந்த போகிறத அறிவிச்சிருக்காங்க. அதாவது 2022 ஈவெண்ட் வந்து கசன்லையும் அதே மாதிரி 2024 ஈவெண்ட் வந்து புத்தாபெஸ்ட்லையும் நடக்க போகிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் நேம் வந்து ஷார்ட் கோர்ஸ் ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சைனீஸ் சிட்டி ஹான்சூல இந்த ஈவெண்ட் வந்து 2018 நடக்க போகிறது. அதே மாதிரி 2020 அபுதாபியில் இந்த ஈவெண்ட் நடக்க போகிறதா முன்னாடி வென்யூஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா 2017 பிரிட்டிஷ் கிராண்ட் பிக்ஸ் இந்த ஜிபி ஃபார்முலா 1 ரேஸ் வந்து லூயிஸ் ஹாமில்டன் வந்து வின் பண்ணியிருக்காரு. இவர் மெர்சிடஸ் டீமை சேர்ந்தவர். இவர் இந்த ஈவெண்ட்டை வந்து வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஐசிசி விமென்ஸ் வேர்ல்ட் கப் 2017 இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது லண்டனில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டீம் இங்கிலாந்து டீம் வந்து 9 ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சு அந்த கப்பை வந்து வின் பண்ணிருக்காங்க. அடுத்ததா 2017 யுஎஸ் ஓபன் கிராண்ட் பிக்ஸ் கிராண்ட் பிக்ஸ் கோல்ட் பேட்மிண்டன் டைட்டில் இப்ப ரீசெண்டா நம்மளோட இந்தியாவை சேர்ந்த HS பிரணாய் வந்து அதை வின் பண்ணிருக்காரு. இதனுடைய பிரைஸ் மணி மட்டுமே பாத்தீங்கன்னா $120,000 அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா ரீசெண்டா நடந்து முடிஞ்ச இந்த வேர்ல்ட் கப் 2017 அதை தொடர்ந்து பெஸ்ட் டீம் அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கப் டீம் ஒன்றை வந்து ட்ரீம் டீமை உருவாக்கியிருக்காங்க. அதன்படி
அதுல நம்மளுடைய இந்தியன் கேப்டன் மிதாலி ராஜ அந்த டீமினுடைய கேப்டனா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்ததா யூத் காமன்வெல்த் கேம்ஸ் இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல இந்தியா வந்து 7th பொசிஷன்ல பினிஷ் பண்ணிருக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியா மொத்தமா வந்து 11 மெடல்ஸ் இதுல வின் பண்ணிருக்காங்க. இதுல 4 கோல்ட் 1 சில்வர் அண்ட் 6 பிரான்ஸ் மெடல்ஸ் வந்து இதுல அடக்கும். ஸோ இதை தொடர்ந்து இந்தியா வந்து 11 மெடல்ஸோட 7th பொசிஷன்ல டேபிள்ல இருக்கு. அடுத்ததா கைலி மாசே, இவங்க வந்து 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் வேர்ல்ட் கோல்டு இந்த ஈவெண்ட்ல ரெக்கார்ட் ஒன்று வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 58.10 செகண்ட்ஸில் இந்த ஈவெண்ட்டை வந்து கிராஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ரெக்கார்டு வந்து 58.12 செகண்ட்ஸ்ன்றது. ஸோ இந்த 0.02 செகண்ட்ஸில் இவங்க வந்து இந்த ரெக்கார்டை பீட் பண்ணி இப்போ புது வேர்ல்டு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேக் ஸ்ட்ரோக் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஹங்கேரியில இருக்க புதாபெஸ்ட்ல இது வந்து நடந்து முடிச்சிருக்கு. அடுத்ததா இப்போ ரீசெண்டா ரிட்டையர் ஆன நம்மளுடைய ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர் சோம்தேவ் தேவ்வர்மன், ஸோ இவரை பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய ஒரு டீம்ல இவர் வந்து ரோப் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெல்லி லான் டென்னிஸ் அசோசியேஷன் அவங்க வந்து இவரை வந்து அதனுடைய ஹெட்டா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்ததா நம்மளுடைய இந்தியன் பவுலர் ஜுலன் கோஸ்வாமி, அதே மாதிரி கிளப் கேப்டன் அண்ட் கோச்சாக இருந்த சுப்ரதா பட்டாச்சாரியா, இவங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து அவார்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சுப்ரதா பட்டாச்சாரியாக்கு வந்து ரொம்ப பிரஸ்டீஜியஸ் மோகன் பாகன் ரத்னா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜுலன் கோஸ்வாமி நம்மளுடைய இந்தியன் பேசர், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் முதலாவதா The Energy Resources Institute, இது வந்து நம்ம தெரியின்ட்டு ஷார்ட்டாக சொல்லுவோம். இது வந்து இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு கிளைமேட்டிக் திங்க் டேங்க் அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது கிளைமேட் சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணுறதுல இவங்க ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டியூட்டு. ஸோ இவங்களுக்கு உலக அளவில் ஒரு ரெகனைசேஷன் வந்து கிடச்சிருக்கு. அதாவது த இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் கிளைமேட் கவர்னன்ஸ் ICCG, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரி இதை வந்து செகண்ட் பெஸ்ட் அப்படின்ட்டு ரேட் பண்ணியிருக்காங்க. உலக அளவில் இந்த மாதிரி கிளைமேட் சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணுறதுல நம்மளுடைய இந்த தெரி இந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் பெஸ்ட் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா ரெண்டு இந்தியன் அமெரிக்கன்ஸ் சாந்தனு நாராயண் அண்ட் விவேக் மூர்த்தி, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா கிரேட் இமாக்ரன்ஸ் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சாந்தனுன்றவர் இவர் வந்து அடோபினுடைய சீஃபாக இருக்கிறவர், அண்ட் தென் விவேக் மூர்த்தின்றவர் யூஎஸ் சர்ஜன் இவர். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அவுட் ஆஃப் 38 அவார்டீஸில் இவங்களும் வந்து இவங்களோட பேரும் அந்த லிஸ்டில் வந்திருக்கு. அடுத்ததா தெலுங்கானாவை சேர்ந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் மகேஷ் முரளிதர் பகவத், இவருக்கு வந்து 2017 டிராஃபிக்கிங் இன் பர்சன்ஸ் ரிப்போர்ட் ஹீரோஸ் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த அவார்டை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போது மக்களை அதாவது கூட்டம் கூட்டமாக வந்து கடத்துறது, அதுவும் அவங்களுடைய ஒரு சம்மந்தம் இல்லாமல் அவங்கள கடத்துறது தான் ஹியூமன் டிராஃபிக்கிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கடத்தி கொண்டு போயிட்டு அவங்கள வந்து கொத்தடிமைகளாக வந்து வேலை செய்ய வைக்கிறது நிறைய கண்ட்ரீஸில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்து இது சம்மந்தமாக ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுக்கிற இந்த ஆஃபீஸர்ஸ் வந்து கௌரவிக்கிறது இந்த US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுடைய வழக்கம். ஸோ ஸோ அதை பொறுத்து நம்மளுடைய மகேஷ் முரளிதர் பகவத்துக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா ரைட்டர் பிரீத்தி ஷெனாய்க்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா நம்மளுடைய ஆஸ்கர் வின்னிங் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான், இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சவுண்ட் ட்ராக் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் பப்ளிக் சாய்ஸ் கேட்டகரியில் இந்த அவார்டு வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வைஸ் ராய்ஸ் ஹவுஸ் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்க்கு இவர் கம்போஸ் பண்ண அந்த மியூசிக்காக இந்த அவார்டு வந்து இவருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்தியன் ரயில்வேஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் ஆல்டர்னேட் ஃபியூல், இவங்களுக்கு வந்து கோல்டன் பீகாக் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இது முக்கியமாக வந்து ஈக்கோ இன்னோவேஷன் ஃபார் த இயர் 2017 அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே இவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா ராய்ப்பூரில் இருக்க சுவாமி விவேகானந்தா ஏர்போர்ட், இது வந்து இருக்கிறதே
அதாவது இருக்கிற அவுட் ஆஃப் 49 ஏர்போர்ட்ஸ்ல பெஸ்ட் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ஏர்போர்ட்ன்ற மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த சுவாமி விவேகானந்தா ஏர்போர்ட் வந்து இந்த கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் அந்த இண்டெக்ஸ்ல இது வந்து டாப்ல.